வணக்கம். ஸோ இந்த பதிவில் வந்து முக்கியமாக திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, காதலிக்கிறவங்களுக்கும் சரி, மற்ற உறவுகள் இருக்கவங்க கூட இதை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ லவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் மொழி. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாமே இருக்கலாம். இது வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி ஸ்டைல்ஸோடு சம்மந்தப்பட்டது, அவரோட நம்மளுடைய ஆளுமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோன்னா, லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது இல்லையா? உங்களுடைய மொழியில் பேசினா தானே புரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு விதமான லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டைல் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே வரும், இயற்கையாக வரும் அப்படிங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இயற்கையான விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலன், காதலி இல்லை மனைவி, கணவன், ஹோவர் இட் இஸ், அவங்க பேசுற காதல் மொழி என்ன அப்படிங்கறதையும் இந்த பதிவு மூலமா புரிஞ்சுக்கலாம். சோ இத புரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க அவங்க கிட்ட இதை கம்யூனிகேட் பண்ணி இதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லலாம். அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் நீங்களும் பேசுனீங்களா, உங்களுடைய உறவு மிகவும் வந்து திடமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி என்னங்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து மொழிகள் இருக்குது. அதாவது லவ் லாங்குவேஜில் அஞ்சு விஷயம் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள், என்னுடைய சொந்த கருத்து கிடையாதுங்க. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். அதாவது ஒரு என்கரேஜிங்காக பேசுறது, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு லவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நிறைய பெண்களுக்கு மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கலாம். இந்த லவ் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கலாம். இதை வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கூட இருக்குது விமன் கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொடுக்கறதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்கியமாகவே ஜெனட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கலி ஆண்கள் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சோ அதனால பெண்களுக்கு நிறையவே இந்த லவ் லாங்குவேஜ் பிடிக்கும். அதுவும் பர்டிகுலரா உங்களுடைய மனைவிக்கோ இல்ல உங்க காதலிக்கோ அது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த விஷயத்துல நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுடைய உறவு வந்து ரொம்பவே அருமையா இருக்கும்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்களோட பண்ணுற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பாராட்டு, சின்ன சின்ன பாராட்டு நீங்கள் தெரிவிக்கலாம். அவங்கள ஒருவேளை இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணி, நானாவும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து இதை சொல்லி நான் வந்து ஒரு கப்பல் தெரப்பியில் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அவளால் கண்டே பிடிக்க முடியாது, இன்றைக்கி தான் நான் இதை பர்டிகுலராக இந்த ஒரு மேக்கப் போட்டிருக்கேன், இதை கூட அவர் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார், ஒரு நல்லா சமைச்சா கூட இன்னைக்கு புதுசாக பண்ணியிருக்கேன் நம்ம ஆர்வமாக வந்து கொடுப்போம், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லா வேலையும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க, ஆனால் ஒரு சின்ன பாராட்டு கூட சொல்ல மாட்டார் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு இருக்க ஆண்கள் முக்கியமாக, பெண்களுக்கும் இது வந்து தகும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பெண்கள்லாம் ஆண்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே வேணாம், அவங்கலாம் வந்து கொடுக்கக்கூடியவங்க, வாங்கக்கூடியவங்க வந்து நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய விஷயத்தில் பதிவில் சொல்லியிருக்கேன், ஆண்களுக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவர்களும் மனிதர்கள் தானே இல்லையா. ஸோ மனிதர்கள் அத்தனை பேருக்குமே காம்ப்ளிமெண்ட்ஸ் பிடிக்கும். இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனை ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர், மேபி ஓகே வில் டாக் அபவுட் அரேஞ்சர் மேரேஜஸ் ஆர் இன் லவ் ரிலேஷன்ஷிப், உங்கள் பார்ட்னருக்கு ஒருவேளை அந்த மொழியில் தான் பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மொழியில் நீங்களும் பேசுனீங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு புரியுங்க. உங்களுடைய மொழி அதுவாக இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் அதை கம்யூனிகேட்டிக்கு இந்த பதிவு மூலமாக ஓகே இதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கே உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தெரிவிங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒய் டோன்ட் யூ கிவ் மீ. ஸோ மேரேஜ் இஸ் ஆல் அபவுட் ஒர்க்கிங் இட் அவுட். தானாக கம்பேட்டபிலிட்டி, தானாக எல்லாமே அமையாது திருமணத்தில், நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நிறைய நேரம் வலியுறுத்துவேன். ஸோ ஒன் வே ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் புட்டிங் ஹார்ட் ஒர்க் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த லாங்குவேஜ் தானாகவே வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, வரலன்னா நீங்கள் முயற்சி எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் உங்கள் லவ் பார்ட்னருக்காக தான் இதை செய்கிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் யோசிச்சு, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒருவேளை உங்கள் லவ் லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னரோடு இருந்தாலும் அதை பற்றி யோசிச்சு செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம். ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது, அவங்க பண்ணுற விஷயத்தை வந்து பாராட்டுறது, இவ்வளோ தான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அடுத்த லவ் லாங்குவேஜ் போவோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்ஸ் ஆஃப் சர்வீஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுக்கறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிளேட்ஸை வந்து கழுவி கொடுக்கலாம் உங்கள் மனைவிக்கு, இல்லை உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கலாம், இல்லைனா அவங்களுடைய காருக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேனு சொல்லி நீங்கள் போய் பெட்ரோல் போட்டுட்டு வரலாம். ஸோ உங்கள் மனைவிக்கு வந்து ஒரு பூ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பூ என்ன ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அவங்களோட வேலையை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்வது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக செஞ்சால் இன்னுமே வந்து காதல் நல்லாயிருக்கும்.
இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு நேச்சுரலா வர லவ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதே நேரத்துல உங்க பார்ட்னருக்கு இந்த லவ் லாங்குவேஜ் பிடிக்குமா அப்படிங்கறதும் யோசிங்க. ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து நிறைய வந்து வார்த்தைகளே ஜால கட்டுறாருங்க, இவரு என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி இப்படிங்கிறாரோட ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு, உண்மையா இவர் என்ன லவ் பண்றாரா அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ செயல்ல இறங்குங்க இனிமேல் இருந்து. ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான், ஒரு வேலை திடீர்னு ஒரு காஃபி எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க டயர்டா இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்க உறவை வந்து இன்னும் வந்து மேம்படுத்தும், ஒரு ஸ்பார்க் கொண்டு வரும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஒருவேளை ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து உங்களுடைய நார்மல் லவ் லாங்குவேஜா இருந்தா, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் வரும் இல்லையா, தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், மலையாளம் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்க லவ் லாங்குவேஜ் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்க பார்ட்னர் ஒரு லாங்குவேஜ் மேபி வேறையா இருந்தா நீங்க அதை மாத்திக்க வேணுங்க. அதே நேரத்துல உங்களுடைய இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறது உங்க பார்ட்னர்கிட்ட தெரிவிச்சா அவங்களும் உங்களுக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் மூலமாக உங்களுடைய காதலை வந்து அவங்க தெரிவிக்கலாம், அவங்க வந்து அந்த அன்பையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது விஷயத்துக்கு போவோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம்னா என்ன, குவான்டிட்டி டைம் மாதிரி 24 மணி நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் எரிச்சல் தான் வரும் இல்லையா. ஸோ கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரிதலும் தேவைதான். ஸோ குவாலிட்டி டைம் அப்படின்றது என்னன்னா, அது நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுறோமோ அதை வந்து முழுமையாக அன்டிவைடட் அட்டென்ஷனோட எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல தாங்க விஷயம் இருக்கு. நிறைய அகெயின் வந்து நான் கம்ப்ளைண்ட்னு சொன்னாலே பெண்கள் சைட் தான் கம்ப்ளைண்ட் வர மாதிரி இருக்கு. என்கிட்ட அவங்க குவாலிட்டி டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாதுங்க, ஏங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாதுங்க. காலையில் போனார்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருவார், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வருவார், அப்புறம் பார்த்துக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல், கம்ப்யூட்டர் கேம்ஸ், செல்ஃபோன் கேம்ஸ்னு விளையாட போய்ட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஏங்கி கொண்டிருப்பது எதற்காக, நீங்கள் அவங்க கூட கொஞ்ச நேரமாவது பேசுவீங்களா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதை புரிந்து கொண்டு உங்களுடைய பார்ட்னர் பேசுகிற லவ் லாங்குவேஜ் வந்து குவாலிட்டி டைம். நீங்கள் என்ன தான் வேர்ட்ஸ் அஃபர்மேஷன் சொன்னாலும் அவங்களுக்கு பத்தாது, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ணாலும் பத்தாது, அவங்களுக்கு வேண்டியது என்ன, குவாலிட்டி டைம். அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் உள்ளே வராங்க, அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து டிவி பார்க்குறத விட்டுட்டு அவங்கக்கிட்ட ஒரு நிமிஷம் சாப்பிட்டியா என்னாச்சு அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் தான், இட்ஸ் நாட் ஈவன் கோயிங் டு டேக் அ சிங்கிள் மினிட். அதுதான் நாங்கள் உளவியல் ரீதியாக ஆக்டிவ் லிசனிங். ஒரு விஷயத்த ஒருத்தவங்கிட்ட பேசும்போது சொல்லு சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே கேட்டிங்கன்னா அது அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், என்ன அவர் புரிஞ்சிக்கவே இல்லைங்கிற அந்தலாய்ப்பு வரும், இதனாலே நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு நிமிஷம் தான் உங்கள் விஷயத்த ஒரு பாஸ் போட்டுட்டு சொல்லுமா என்ன அப்படின்றத கொஞ்சம் கேட்கலாம். அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு ஓகே இவர் நம்மளை புரிஞ்சுக்கிறாரு, இவர் எனக்காக நேரம் செலவிடுறதுக்கு ரெடியாக இருக்காரு, திஸ் இஸ் லவ் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க லவ் டைம் டக்குன்னு ஷூட்டப் ஆகிடும், ஃபில் ஆகிடும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உங்களோட திருமண உறவு இன்னுமே பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ரெடியாயிருங்க. அடுத்தது லவ் லாங்குவேஜ் பற்றி பேசலாம். அடுத்த லவ் லாங்குவேஜ் கிஃப்ட். இது அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருக்குங்க, கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு. ஆனால் நிறையா பார்ட்னர்ஸ் வந்து கிஃப்ட்னாலே என்னங்க, ஐஃபோன் கொடுக்கணுமா, டிவி வாங்கி கொடுக்கணுமா, மொபைல் ஃபோனில் வந்து வித்தியாச வித்தியாசமான வெரைட்டி கொடுக்கணுமா, இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமா, ஜுவல்ஸ்னால் இன்னொன்று அதெல்லாம் வேண்டாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் அப்படின்னா மனசில் இருந்து முழு மனசாக ஒரு காகிதத்தில் நீங்கள் உங்களுடைய காதலை நீங்கள் அதை எழுதி கொடுத்தா கூட அது அவங்களுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு ட்ரெஷரபிள் திங்காக அவங்க வச்சுப்பாங்க. ஸோ கிஃப்ட்ஸ்னு உடனே நீங்கள் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்துக்கு பண்ண வேணாம். அப்போ கூட நிறைய நான் திருமணம் கப்பிள் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவாங்க, இவர் எனக்கு காரே வாங்கி கொடுத்துருக்காருங்க, ஐஃபோனே வாங்கி கொடுத்துருக்காரு, பட் ஐ டோன்ட் ஃபீல் லவ் இன் இட். ஏன்னா இவர் என்ன சம்பாதிக்கிறது, காசை தான் லவ்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு அது தேவையில்லைங்க, எனக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாரா, ஒரு பொக்கே ஆஃப் ரோசஸ் வாங்கி கொடுத்தாரா, இது போதுங்க எனக்குன்னு. ஸோ உங்கள் மனைவிகளோ வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு செலவு வைக்கலைங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 20 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு பதில் ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கறது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்காம அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுத்தீங்கன்னா கம்பேட்டிபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்குங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர் பேசுகிற மொழி ஒருவேளை கிஃப்ட்ஸ் அப்படின்றிருந்தா ஒரு அப்பப்பா அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம், கிஃப்ட்ஸில் ஒரு அழகாக கிராப் அப் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அவங்களுடைய பர்த்டேயாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு அக்கேஷன்ஸ் போக மற்ற நேரங்களில் கூட அப்பப்போ நீங்கள் கிஃப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கிஃப்ட்ஸ்னால் நாட் ஒன்லி எக்ஸ்பென்சிவ், மனசுலேருந்து வரக்கூடிய எந்த கிஃப்டாக இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு விஷயம் தாங்க. ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன லவ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டச்.
தொட்டு பேசுற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து இந்த பந்தம்ல வந்து ஒரு தொடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அவசியமா இருக்கும். இட்ஸ் லைக் அன் ஆக்ட் ஆஃப் அஃபெக்ஷனா இருக்கலாம். இது வந்து நீங்க வந்து செக்ஷுவலான டச் அப்படின்றது கிடையாதுங்க, சின்ன சின்ன டச்சஸ் தான். இப்ப பேசும்போது ஒரு ஹக் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாம வந்து எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு தோலை தட்டி கேட்கறது, அது மட்டும் இல்லாம உங்க கையை பிடிச்சி பேசுறது, ஒரு நைட் ஆனா உங்க கால் வலிக்குமேனு ஒரு மசாஜ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பிசிக்கல் டச் இருக்கலாம். சில பார்ட்னர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் பிடின்னு சொல்லுவாங்க, வெளியில வந்து கை கோர்த்து நடக்கிறது பிடிக்காது, ஆனால் உங்க பார்ட்னருக்கு ரொம்ப இது பிடிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து அதை அவமானமா நினைக்கலாம், இல்ல சொசைட்டி என்னன்னு நினைக்கும் நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் நீங்க செய்ய முடியலன்னா பரவாயில்ல, பட் 4 செவருக்குள்ள உங்களுடைய அஃபெக்ஷன் நீங்க காட்டுறதுல எந்த தவறுமே கிடையாது. அப்போ என்ன ஆகும், முக்கியமா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹக் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கெமிக்கல் வந்து சுரக்குது, அது உங்களுக்குள்ள இருக்க பந்தத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு வந்து நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட், நானா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் டச் அப்படிங்கிறது வந்து உங்க பார்ட்னருக்கு பிடித்திருந்தால், இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட ஒர்க் டு ஒர்க்ஸ் இட். ஒருவேளை உங்க பார்ட்னருக்கு வந்து அது பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பத்தி கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி நீங்க தொட்டு பேசுறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது என்ன கேர் பண்றீங்க, என்ன லவ் பண்றீங்க, நான் ஃபீல் பண்றேங்க அப்படிங்கறத. ஸோ இதுதான் அந்த பிசிக்கல் டச் பத்தி. இப்போ அந்த 5 லவ் லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்டோம். இதுல முக்கியமா நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு உங்க முக்கியமான விஷயம், உங்க பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறது யோசிங்க. ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒரே மொழியில பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க உறவு ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய நேரம் அது நடக்கிறது இல்லை, நம்ம வேறு வேறு மொழியில தான் பேசிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள், எனக்கு குவாலிட்டி டைம் வேணும், உங்களுக்கு பிசிக்கல் டச் வேணும். ஸோ இந்த ஆப்போசிட்டா இருக்கும்போது இன்கம்பேட்டபிலிட்டி வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அஸ் அ பார்ட்னர், ரெண்டு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட், நம்ம வந்து நம்மளுடைய லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத உங்க பார்ட்னர் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் படத்துல தாங்க வரும், நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அடுத்தது, அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன லவ் லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படிங்கறதையும் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வீட்டுல தினம் தினம் வந்து உறவு வந்து அருமையா வந்து இருக்கும். ஏன்னா திருமண உறவுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் வந்து வேற எந்த உறவுலையும் இருக்காது. ஆனா இது இந்த லவ் லாங்குவேஜ் வந்து திருமண உறவோட நிக்காம வேற உறவுகள்ல கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, இல்ல உங்க சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு சில விஷயங்கள் தவிர எல்லாமே பண்ணும்போது உங்க உறவுகள் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நீங்க எல்லா முக்கியமான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்ணாலும் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஐ திங்க் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த விஷயத்த நிறைய கப்புள்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுடைய உறவும் வந்து பலப்படுறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த சேனலை வந்து நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவுல நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.